ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தா, டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது தட்டச்சு பாடங்களில் தொழில்நுட்ப ஆசிரியர் சான்றிதழ்கான பயிற்சி வந்து அளிக்க போகிறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதா இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் புதுசாக ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வந்து வைக்க முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது, இதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், tndt.government.in. இதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே அப்படியே வந்தால் தேர்டாக இருக்குது பாருங்கள், டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் டைப்ரைட்டிங் 2021 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும், வேறு ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தா வேறு வெப்சைட்லேயும் போயிடுச்சு. இதில் போயிட்டு அகைன் இந்த ஒர்க்கு பாருங்கள், டீச்சர் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நீங்கள் இப்போ புதுசாக ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வைக்க போகிறோம்னா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், தொழில்நுட்ப கல்வித்துறை சென்னையிலேருந்து வந்து பார்த்தா இது வந்திருக்கு. தட்டச்சு பாடங்களில் தொழில்நுட்ப ஆசிரியர் சான்றிதழ் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க 2021. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2021 தட்டச்சு பாடங்களில் தொழில்நுட்ப ஆசிரியர் சான்றிதழ் பயிற்சி சேர்க்கைக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தாரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கின்றன சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான தகுதியில் என்னன்னு பார்த்தினா, ஃபஸ்ட்டு வயது வரம்பு கேட்டிருக்காங்க. 1/6/2021 அன்று வந்து பார்த்தா நீங்கள் 25 வருஷம் வந்து பார்த்தினா பூர்த்தி ஆகணும், அதாவது 25 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிகுலேஷன் அப்படின்னா அதற்கு இணையான படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணதே போதுமானது. அதுக்கடுத்து உங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி தகுதி என்ன இருக்கணும்னு பார்த்தா, ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அல்லது தமிழில் வந்து பார்த்தா மேல்நிலை தேர்ச்சி வந்து பட்டிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அல்ல இங்கிலீஷில் நீங்கள் டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கில வந்து பார்த்தா மேற்குறிப்பிட்ட கல்வி தகுதிகள் மற்றும் வயது வரம்பு அன்று உள்ளபடி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்பயிற்சியில் பங்கேற்று ஏதாவது ஒரு தேர்வில் நீங்கள் வந்து தோல்விட்டிருந்தாலும் அவர்கள் மீண்டும் முழு கால அளவும் பயிற்சியில் சேர்ந்து பயில வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி ஃபெயிலாக இருந்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தா அதுக்கான ஃபுல் ட்ரைனிங்கை எடுத்து அதுக்கப்புறம் தான் எக்ஸாமினேஷன் எழுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்பயிற்சிக்கு தட்டச்சு பயில உரிமையாளர்கள் மற்றும் அவற்றில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, கீழே வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டுமல்ல, ஒரு விண்ணப்பத்தாரர் ஒரு மையத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா ஒரே ஒரு சென்டருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், 2-3 சென்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. விண்ணப்ப படிவம் தேவைப்படுவோர் வந்து பார்த்தா, ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தா 30 ரூபா. இந்த 30 ரூபா வந்து பார்த்தா கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தா சலான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சலான் எடுத்து ஸோ இந்த விண்ணப்பத்தை கூடவே அதையும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா போச்சுவோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சலான் எடுத்தாலும் இந்த அப்ளிகேஷன் பார்க்கு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா இப்பயிற்சி வந்து 6 வார காலம் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வீக்ஸ் வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ இதுக்கான அட்மிஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இப்போ மொத்தம் எவ்வளோ வந்து பார்த்தா 750 ரூபா வந்து கேட்டிருக்காங்க. டியூஷன் ஃபீஸும் அட்மிஷன் ஃபீஸும் 750 ரூபா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 125 ரூபா கொட்டணும். ஸோ மொத்தமாக நீங்கள் 875 ரூபா வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணியாகணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இதே அட்ரஸில் நீங்கள் வந்து சலான் எடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து 875 ரூபா வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும், சலான் எடுத்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் சலான் எடுக்கணும்னு பார்த்தா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து யாராக வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அதுக்கான லிஸ்ட்டை வந்து பார்த்தா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணால் போதும், இப்போயே பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபாக்கான சலான் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் இந்த 875 ரூபா இதே அட்ரஸுக்கு போயிட்டு சலான் வந்து கட்டினா வந்து போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து பயிற்சி மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா 6 விதமான சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், சேலம். ஸோ இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரைனிங் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 6 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பிடிக்குதோ அந்த சென்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே,
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியரில் வந்து அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டருக்கு வந்து பார்த்தினா மேக்ஸிமம் 75 பேர் மட்டும்தான் அலோட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சென்டருக்கு 75 பேர் மட்டும்தான் வந்து ட்ரைனிங் வந்து அனுப்புவாங்க. தங்கும் இடவாசதி வந்து அளிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செப்பரேட்டாக ரூம் எடுத்தால் வந்து பார்த்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. 31/8/2021 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து சரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துவாங்க. இதான் வந்து பார்த்தினா இந்த ட்ரைனிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய எஸ்எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரியே நேம் வந்து பார்த்தினா கொடுத்துக்கோங்க. கொடுத்துருவோடைய முகவரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய முகவரி வந்து கேட்டிருக்காங்க, முகவரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்ற மாதிரி வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அண்ட் வயசை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்னோ அதை போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. 10th கொடுத்துவாங்க. இந்த மாதிரி நீங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் தட்டச்சு பாடங்கள் என்ன வந்து பிடிச்சிருக்கீங்க டைப்ரைட்டிங் வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கிலீஷ் சீனியராக இல்லை தமிழ் சீனியராக கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே முடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு எப்போ வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த மந்த்து அந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்கன்றத கீழே அதுக்கு நேராக கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லை, ஸோ டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட், அதோடய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் சீனியருக்கான சர்டிஃபிகேட் தான் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துவாங்க. தமிழ் சீனியருக்கான சர்டிஃபிகேட் தான், ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தோன்னா தற்போது பணிபுரியும் தட்டச்சு பயிலகம் அல்லது அலுவலகத்தின் முழு முகவரி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்கான அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் வந்து பேசிக்கோங்க. பேசி அவங்களுடைய இன்ஸ்டியூட் நேமு அந்த அட்ரஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்பயிற்சி பெற விரும்பும் மையத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ட்ரைனிங் வந்து எந்த சென்டரில் எடுக்க போகிறோம் அந்த சென்டரோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு 6 சென்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 6 சென்டரில் எந்த சென்டரில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அந்த சென்டர் நேமை இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு சென்டர் மட்டும் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சென்டரை நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முந்தைய அனுபவ காலம் அளவு, அதாவது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களுடைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை இடம் தேதி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த பிளேஸ் இருக்கீங்க அந்த பிளேஸ் போட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் அனுப்புறோ அதுக்கான டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு விண்ணப்பத்தாரோடைய கையொப்பம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு விண்ணப்பத்தாரோடைய கையொப்பத்தை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, தற்போது பணிபுரியும் நிறுவனம் பயிலகத்திலேருந்து பெற வேண்டிய சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை இவங்க வந்து பார்த்தா இந்த நிறுவனத்தில் இந்த தேதியிலேருந்து வந்து பார்த்தா பணியாற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் போயிட்டு கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மில் தான் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இந்த ஃபார்மே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு கையெழுத்து எல்லாமே வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஃபார்ம் கட்டாயமாக தேவைப்படும். ஸோ இன்ஸ்டியூட்டில் கேட்டாவே இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அது கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு பார்த்து அப்படியே கீழே வந்தால் என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய டிசி அதாவது பள்ளியோட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு இணையான கல்வி தகுதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் இந்த அப்ளிகேஷன் கூடவே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ 3 அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ அட்ரஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. லாஸ்ட் டே சொல்லியிருக்காங்க 31/8/2021, அதுக்குள்ளே நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.